இப்போ முதல்வர் வெளிநாட்டு பயணம் சென்றிருக்கிறார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு. அவர் உடல் நலத்துக்காக செக்கப்புக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம். பிரதமர் வெளிநாடு செல்லும் பொழுது விமர்சிக்கிற திமுக, இந்த முதல்வர் விமர்சனம் செய்யும் போது மட்டும் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினது காரணமே லூலுமால் வந்து அங்கே ஆக்குபை பண்றதுக்காக தான் பண்றாங்க. பிஜேபி ஒன்று சொன்னா நீங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அது பொய்ன்னு நினைச்சுக்கலாம். நூற்றாண்டு விடாங்கிறதுக்கே விமர்சனம் வந்தது. மழை வெள்ளத்தில் புயலில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கலைஞர் நூற்றாண்டு விடான்னு ஒன்று கொண்டாடுறாங்க. மழை வெள்ளம் புயலில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு கஷ்டப்பட்டு இருக்கும் போது ராமருக்கு கோயில் கட்டியது பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு வந்துவிட்டது. வணக்கம், இது ஹை அப்பா நியூஸின் கேள்விக்கிழம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ முதல்வர் வெளிநாட்டு பயணம் சென்றிருக்கிறார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு. இதற்கு முன்பும் ஒரு வெளிநாட்டு பயணம் சென்றீங்க, முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் தரப்பில் என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தனிப்பட்ட பயணம், இதை முதலீடு என்று முதலீடு கவர்வதற்காக அப்படின்னு இவங்க வேணும்னே சொல்கிறாங்க. தனிப்பட்ட பயணம், இது ஒரு குடும்ப பயணம்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது அவர் போயிருக்கிறது ஸ்பெயின் நாட்டிற்கு. கடந்த முறை அவர் துபாய் சென்றார், அங்கிருந்து முதலீடுகள் வந்தன. இங்கே சில பல தொழில் நிறுவனங்கள் இங்கே தொழிலை நிறுவியிருக்கின்றன. அவர் ஜப்பான் சென்றார், அங்கிருந்து சில முதலீடுகள் வந்து அந்த பட்டியலையெல்லாம் அவர் தன்னுடைய அன்றைய பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் சென்ற பொழுது எவ்வளோ முதலீடுகள் வந்தன என்று. இப்பொழுது சென்றிருக்கிறார். அவர் திரும்பி வந்த பிறகு எந்த அளவுக்கு முதலீடுகள் வருகின்றன என்று கணக்கு பார்க்காமல் பொத்தாம்பொதுவாக ஒரு மூன்றாம் தரமாக பேசுவது என்பது அதிமுகவுக்கும் வாடிக்கை, அண்ணாமலைக்கும் வாடிக்கை. அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அவர் உடல் நலத்துக்காக செக்கப்புக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அவங்க போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க பேசுகிற எல்லாவற்றிலும் திமுகவை திட்ட வேண்டும், திமுகவை பற்றி குறை சொல்ல வேண்டும். அந்த ஒற்றை இலக்கோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். கடைசியில் அவர்களை பற்றிய மக்களுடைய மதிப்பீடு என்பது என்னவென்று எங்களுக்கு தெரியும். இல்லை, இதற்கு முன்பாக ஒரு வெளிநாடு சென்ற போது இந்த முதலீடுகள்லாம் என்ன எத்தனை வந்தது, அதில் எத்தனை வந்து வெற்றிகரமானது அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்குறது. அது எல்லாமே அவர் அன்னைக்கு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அவர் தன்னுடைய பேட்டியிலே வெளிநாடு செல்லும் பயணத்துக்கு முன்னாலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ற பொழுது எவ்வளோ முதலீடு வந்தது, எந்த அளவுக்கு அந்த தொகை குறிப்பிட்டு என்னென்ன நிறுவனங்கள் வந்தன என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. இல்லை, பிரதமர் வெளிநாடு செல்லும் பொழுது விமர்சிக்கிற திமுக, முதல்வர் விமர்சனம் செய்யும் போது மட்டும் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதமர் வெளிநாடு செல்லும் போது அவரும் முதலீடுகளை இருக்க தானே போகிறாரு. பிரதமர் வெளிநாடு செல்லும் பொழுது அந்த முதலீடுகள் எல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு செல்கின்றன. அந்த நிறுவனத்திற்காக பேசுவதற்காக பிரதமர் போகிறார், அதானிக்காக போகிறார். அப்படித்தானே தவிர முதலமைச்சர் வெளிநாடு செல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்காக பேச போகிறார். அதுதான் வேறுபாடு. இல்லை, இதை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முதல்வருடைய குடும்பத்திற்காக சில முதலீடு ஈர்ப்பதற்காக போகிறாங்க, வெளிநாட்டு கம்பெனிகளோட இவங்க வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. சென்ற முறை போனதுக்கே அப்படி தான் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். அங்கே இருக்கிற கம்பெனிகளோட இவர்களுடைய உறவுக்காரர்கள் வந்து ஒப்பந்தம் போடுறதுக்காக போகிறாங்க, அங்கே இருக்கிற நிறுவனங்களை பல இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டே சொல்கிறாரு. அதாவது நிரூபிக்கணும், அதெல்லாம் தனி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதில் ஒன்றும் அதை கண்டுபிடிக்கலாம். இங்கே உள்ள கம்பெனி நிறுவனங்களில் அரசுத்துறை அவங்களிடம் தான் இருக்குது. இந்த முதலீடு இந்த தொழிற்சாலையில் வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ முதலீடு, கலைஞர் குடும்ப முதலமைச்சர் குடும்பத்திலேருந்து இவ்வளோ முதலீடுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்ல மாட்டாங்க. இல்லை இருந்தால் தானே சொல்லுவாங்க. ஏதாச்சும் பத்தாம் பொதுவில் பழி சொல்லணுங்கிறதுக்காக பல விஷயத்தை அவங்க பேசுவாங்க. அவங்க பேச்சில் ஏதாவது ஒரு நேர்மை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நேர்மை என்பது அறவே இல்லாமல் ஒரு ஆத்திரத்தில் எப்படியாவது தமிழ்நாட்டிலே அவருக்கு பதவி ஆசை, அண்ணாமலையை பொறுத்தவரை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு வந்துவிட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராகி இல்லை கணேசன் இப்பொழுது எல் முருகன் அமைச்சராகிவிட்டால் நாம் இன்னும் ஆகவில்லையே என்கிற ஆசையும் அந்த கோபமும் அவருக்கு இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவார். இன்னொன்று குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அதானி அம்பானியை வந்து பயங்கரமாக விமர்சித்து விட்டு அதானி கூட அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா,
அது எந்த இதில் திமுக பேச முடியும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களாங்கிறது முதல்ல அவங்க சொல்லணும். இந்தியாவிலே ஒருவர் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். நாங்கள் இங்கே முதலீடு செய்வதற்கான ஒரு மாநாட்டை நடத்தும்பொழுது அதானி நான் தமிழ்நாட்டிலே எங்களுடைய நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கு நான் முதலீடு செய்கிறேன் என்கிறார். அவர் எப்படி நாங்கள் தடுப்பது? இல்லை, இதே தான் பிரதமர் பிரதமர் சொல்லும்பொழுது அவரை குற்றம் சாட்டுற திமுக இப்போ ஏன் பதில் சொல்ல மாதிரி? இதுக்கு வேறுபாடு இருக்கு. நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசின் பொது நிறுவனங்களை அதானியிடம் விற்கவில்லை. தமிழ்நாடு அரசு அதானியோட டெண்டர் கால்ஃபார் பண்ணி அதானியோட அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுக்கல. அவர் ஒரு முதலீடு செஞ்சு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறார். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை எல்ஐசியில் பங்கு அதானிக்கு விட்டிருக்கிறது. மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை அரசு பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியின் பங்கை அதானிக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும், அந்த லாபத்திலே பெரும்பங்கு அதானிக்கு சேர வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் விட்டிருக்கிறது என்பது தான் ஹிண்டன்பர்க். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்ஐசியை வந்து முழுக்க தனியார் மயமெல்லாம் ஆக்குறதுக்கான வாய்ப்பு? முழுக்க தனியார் மயமாக்கலை, அதில் ஒரு பெரிய அளவு பங்கு அவருக்கு போயிருக்குங்கிறது தானே இந்த ஹிண்டன்பர்க்குடைய குற்றச்சாட்டு. இல்லை, அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிற நம்ம ஏன் தமிழ்நாட்டில் நீங்களும் வந்து அவர் தமிழ்நாட்டில் அவர் வந்து அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் போட்டால் தான் நீங்கள் தப்புன்னு சொல்லலாம். அவர் ஒரு முதலீடு செஞ்சு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறார், அவ்வளோதான். அதை எப்படி தடுக்க முடியும்? இந்தியாவில் ஒரு இந்தியர் ஒரு இடத்துல நிறுவனம் ஆரம்பிக்கிறது, தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறது நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? இல்லை, இப்போ இவங்க என்ன சொல்லலாம், திமுகவும் வந்து பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளோடு கைகோர்க்கிறது அப்படின்னு சொல்லி. கார்ப்பரேட் முதலாளிகளோடு அல்ல, தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்புகள் தேவை, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் தர வேண்டும். தமிழ்நாட்டிலே சிலர் முதலீடு செய்ய முன்வந்தார்கள் என்றால் அவர்களோடு அரசாங்கம் போட்டு இது பொதுத்துறை நிறுவனமாகவோ அல்லது தனியார் பங்கீட்டுடன் கூடிய பொதுத்துறை நிறுவனமாகவோ அல்லது தனியார் முதலீட்டில் பொதுத்துறையும் அரசாங்கமும் கலந்து கொள்ளக்கூடிய நிறுவனமாகவோ அமையவில்லை. அதானிக்கு தமிழ்நாடு அரசு ஒரு டெண்டர் கோரி அந்த டெண்டரிலே அதானிக்கு சலுகை காட்டி அவருக்கு அந்த டெண்டரை வழங்கினால் அது தவறு. அல்லது ஒரு தமிழ்நாட்டு பொதுத்துறை நிறுவனத்தை அதானிக்கு விற்றால் அது தவறு. மோடி இது ரெண்டு தான் செய்கிறார். இல்லை, இப்போ திமுக மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினது காரணமே லூலுமால் வந்து அங்கே ஆக்குபை பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து திமுக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் வருது. கோயம்பேடு நெரிசல் அதிகமாகி விட்டது, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இல்லை, தெரிந்த ஒன்று தான். ஆனால் நீங்கள் பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் இங்கே மாற்றிருக்கும் போது இருந்த எதிர்ப்பு இருக்குல்லையே, அவ்வளோவெல்லாம் பெருசாக. ஆனால் இப்போ எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்றதோட மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்கன்றது கண்ணு முன்னால் பார்க்கலாம் இல்லையா? இப்பொழுது ஒரு பேருந்து நிலையத்தை இங்கிருந்து அங்கே மாற்றும் பொழுது சற்று இங்கே வந்து பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு மாற்றும் பொழுதே எதிர்ப்பு வந்தது, எப்படி நாங்கள் இங்கே செல்வது என்று. ஆனால் இடவசதி காரணமாக அப்படித்தான் செய்ய வேண்டியது. இன்றைக்கு பாரிமுனை இல்லை, அது வந்து அது யாரோட ஆட்சியில் அமைந்தது? அது திமுக ஆட்சியில் இல்லை, கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆரம்பித்தது திமுக ஆட்சியிலோட ஆட்சியில் தானே ஆரம்பிச்சது இல்லையா? அப்போது நீங்கள் ஆரம்பித்த ஒரு இடமே திருப்பி மீண்டும் இடம் பார்த்தலைன்னு திருப்பி இங்கிருந்து சென்னைக்கு வெளியில் வளர்ச்சியையும் பார்க்கணும், சென்னையின் வளர்ச்சியையும் பார்க்கணும். இல்லை, ஏர்போர்ட்லேருந்து ஒர 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இல்லை, சென்னை ஏர்போர்ட்ல இருந்து சொல்லுதுன்னா அந்த அளவுக்கு இடவசதி அங்கே இருந்து இடவசதி இருக்கு. ஆனால் முறையான எந்த பணிகளும் முடிக்கப்படாம மாத்திட்டாங்க. ஒரு கடை கிடையாது அப்படின்றத குற்றச்சாட்டு. எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க, கடைகளெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டன, ஏலத்துக்கு கொடுக்கிறார்கள், கடைகளை ஒதுக்கீடு தொடங்கி விட்டது, எல்லாமே நடைபெறுகிறது. அந்த இடம் எவ்வளவு பேருந்துகளையும் நிறுத்துவதற்கு வசதியான ஒரு இடம். சென்னை மாபெரும் நகரமாக வளரும் பொழுது அந்த வளர்ச்சிக்காக சில பணிகளை செய்ய வேண்டியது. இன்னும் கேட்டால் சென்னையை சுற்றி சாட்டிலைட் நகரங்கள் உருவாக்க வேண்டும் என்பது அறிவியலாளர்களின் கருத்து. இல்லை, நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, சென்னையை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தண்ணி இருக்கும்போது திருப்பி இதே மக்கள் இதே பஸ்ஸில் தானே பயணம் சொல்கிறேன். நீங்கள் சென்னையை தாண்டி மறைமலை நகர் உருவாகும் பொழுது மறைமலை நகர் சென்னைக்கான சாட்டிலைட் சிட்டியாகத்தான் உருவானது. இப்போது சென்னையை ஒட்டிய தாம்பரம் மாநகராட்சி பகுதியிலே தான் இது அமைந்திருக்கிறது. இதற்கு இடையே சென்னையிலே இடம் தேவை. சென்னைக்குள்ளே இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கான இடம் தேவை. ஆனால் அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுருக்கணும். எல்லாமே நான் நடந்து கொண்டு நடந்து தான் இருக்குது. அடிப்படை வசதி இல்லாமல் இல்லை.
ஹோட்டல் சாப்பிட்றது ஹோட்டல் இல்லைன்றாங்க. அங்கே உள்ளேயே சங்கீதா ஹோட்டல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மக்கள் ஒரு எளிய மனிதர் சாப்பிட்ற மாதிரி எந்த விதமான வசதிகளும் ஏற்படுத்தப்படாமல் எதுக்கு அவசரகதியாக மாற்றணும்னு கேட்குறாங்க. அவசரகதியாக மாற்றுறது இல்லை, நீங்கள் அங்கே இப்போ பேருந்து நிலையத்தை மாற்றின பிறகு தான் ஹோட்டல்கள்லாம் வரும். வணிகம் செய்பவர்கள் அங்கே அதுக்கு தேவையிருந்தால் தானே செய்வார்கள். நாங்கள் அங்கே ஆரம்பிக்காக முதல்ல ஹோட்டலில் வைக்கினா எப்படி வைப்பாங்க? முதல்ல ஒரு பெட்டி கடையை வைக்கினா எப்படி வைப்பாங்க? பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் பொட்டி கடையை வைக்கிறோன்னு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். இதற்கான வசதிகள் இருக்கின்றன, எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இல்லை, 100 தனியார் பேருந்து தான் நிப்பாட்ட முடியும். நாங்கள் ஒரு 800 தனியார் பேருந்துகள் ஒரு நாளைக்கு இயங்குது. நாங்கள் எப்படி நிப்பாட்டுறதுக்கு இடமே இல்லாத இடத்துல நிப்பாட்ட சொல்கிறாங்கன்னு தனியார் ஆமணி பஸ்காரங்க ஒரு போராட்டம். உங்களுக்கு தெரியல போராட்டம் கோயம்பேட்டில் அவங்களுக்கு என்ன இருந்துச்சா? கோயம்பேட்டில் 50 பஸ் தான் நிறுத்த முடியும். இல்லை, இதில் இன்னொரு முக்கிய குற்றச்சாட்டு, அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் பேர் வச்சாங்க. இதில் ஒரு விஷயம், பல இடங்களுக்கும் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழான்ற பேரை வைக்கிறதுக்காகவே பல இடங்கள் உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மதுரையில், கலைஞர் நூற்றாண்டு விழா, இந்த பேரை ஏன் ரொம்ப அதிகமாக உபயோகிக்கணும்னு அவங்க எதிர்கட்சிகளுக்கு நான் இவர் கேட்குறாரு, உங்கள் எதிர்கட்சியை எடப்பாடி கேட்குறாரு. எடப்பாடி கேட்பார், எடப்பாடி கேட்பார், அவர் பிஜேபியை கேட்க சொல்லுங்கள். இந்த நாட்டில் உள்ள பல நகரங்களுக்கு இருந்த இஸ்லாமிய பெயர்களை எல்லாம் இந்து பெயர்களாக மாற்றி மிகப்பெரிய மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய கட்சி பாஜக, அவர்களை கேளுங்கள். பெயர் மாற்றம் அவர்களுக்கு வசதியெல்லாம் மாற்றிக்கொள்வார்கள். நாங்கள் ஒரு பெயர் வைத்தால் ஏன் வைத்தா என்று கேட்பார்கள். என்ன நாட்டுக்கு நடக்கிறது என்றே தெரியவில்லை. நாங்கள் சட்டமன்றம் கட்டினோம், இன்றைக்கு அந்த சட்டமன்றமும் அந்த தலைமைச் செயலகமும் மிக மோசமான நிலையில் இருக்கிறது ஊருக்கே தெரியும். ஒரு புதிய இடத்துல கட்டினோம், அதை மருத்துவமனை ஆக்கிய பெருமை யாருக்கு உரியது? அங்கே பல கட்டடங்கள் இன்னும் பயன்படாமல் இருக்கின்றன. திமுக அரசு ஒரு நல்ல காரியத்தை செய்தது என்பதற்காகவே அதை கெடுத்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவங்க தலைவி, அதிமுக தலைவி எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது எதை செய்தாலும் மிக சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டை வைப்பது தான் பாஜகவுக்கும் வேலை, அதிமுகவுக்கும் வேலை. அவர்களுக்கு பெருந்தன்மையான குற்றச்சாட்டை கூட அல்லது ஒரு நியாயமான குற்றச்சாட்டை வைக்கக்கூட தெரியாது. அதாவது இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் இருக்கு இல்லையா ஜல்லிக்கட்டுக்கு, ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு, அது ஒரு இந்து மதத்தோடு சேர்ந்த ஒரு விளையாட்டு. ஏன்னா கோவில் காளைகள் தான் முதல்ல வரும், கோவில் தான் வாடிவாசல், வாடிவாசல்லேருந்து தான் காளை வெளியில் வரணும். இதை எதுக்கு இவங்க தனியாக ஒரு இடத்துல அரங்கத்தை கட்டி அது கமர்ஷியல் ஆகுது அப்படின்றாங்க? இல்லை, கமர்ஷியல் ஆகலை. அதாவது வாடிவாசல்லேருந்து வர்றது ஆரம்ப காலத்தில், ஆனால் இன்றைக்கி ஏறு தழுவுதல் என்பது மதுரை அந்த மாவட்டங்களில் பல இடங்களில் நடைபெறுது. அது தமிழருடைய பண்பாட்டு கலை, அது இந்து மதம் சார்ந்த கலை அல்ல. இல்ல, கோவில் காலையின் வருதுனால உங்களுக்கு இந்து மதம் வருது இல்ல? இல்ல, வாடிவாசல்ன்றது உங்களுக்கு கோவிலோட வாசல் தானே? அது கோவிலோட வாடிவாசல்ல நடந்தது தப்புன்னு சொன்ன போய் இவங்க என்ன பண்ணாங்க? ஏறு தழுவுதலே தப்புன்னு சொன்னபோது சாமி கொட்டுறோம்னு நினைக்கலையே இவங்க. பல பேர் போனாங்க நீதிமன்றத்துக்கு, போராடியில பெற வேண்டியதாயிடுச்சு. அதனால அது இல்லை பிரச்சனை. அந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற நேரத்திலேயே பல ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடந்தது. அப்படி நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு அதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே கட்டிடம் கட்டி அதுக்கு தலைவர் பேர் வச்சுருக்காங்க. மற்ற எல்லா இடத்துக்கும் அதை வைக்கல. மற்ற எல்லா இடங்களிலும் அந்தந்த ஊர் பேர் தான் இருக்குது. வாடிவாசல் ஏறு தழுவுதல் வாடிவாசலுங்கிற பேரில் தான் இயக்குது, அதை மாற்றலை. இருக்கிற பேரை மாத்துறது தானே தப்பு, புதுசாக கட்டுறதுக்கு பேர் வைக்கிறோம் அவ்வளோதான். அதில் என்ன தவறு என்று தெரியவில்லை. நூற்றாண்டு விழாங்கிறது, அதான் நூற்றாண்டு விழாங்கிறதுக்கே விமர்சனம் வந்தது. மழை வெள்ளத்தில் புயலில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு ஒன்று கொண்டாடுறாங்க. மழை வெள்ளம் புயலில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ராமருக்கு கோயில் கட்டி அது பிரதிஷ்டம் பண்ணுறாங்களே. இப்போ அந்த நீங்கள் 6000 ரூபா கொடுத்தது வந்து பெரும்பாலானவர்களுக்கு சேர்ந்து விட்டது. இன்னும் சிலருக்கு இல்லை, ஒரு 70% மேலே போகலை, பல பேருக்குன்னு போகலை அப்படின்றாங்க. என்ன யார் கணக்கு எடுத்தா அந்த சதவீத கணக்கு? பிஜேபி தான் சொல்கிறாங்க. பிஜேபி எதை வேணாலும் சொல்லுவாங்க. பிஜேபி ஒன்று சொன்னால் நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அது பொய்ன்னு நினச்சிக்கலாம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இல்லை, ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக வர டிஎம்கே ஃபைல்ஸ்ன்றது மூணாவது ஒரு ஆடியோ ஒரு ஆடியோ ராஜா அவர்களையும் அந்த டூசி வழக்கு சொல்கிறேன் கேளுங்க. மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்று அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். குற்றம் நடக்கவில்லை, கொள்கைப்படி தான் நடந்தார்கள் என்பது அந்த தீர்ப்பு. அதற்கு எதுனா அப்பீல் இருக்குல்ல, இன்னும் இருக்கு, அதுக்கு தான் வர்றேன். அங்கே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருக்கிறார்கள்.
இப்போ இவங்க சொல்கிறாங்களே இங்கே இந்த ரோ வீதி வீதியாக போய் புலம்புறாங்களே, இந்த புலம்புல எல்லாம் டெல்லி ஹைகோர்ட்டில் போய் சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு நாள் பூரா காத்திருந்தேன், யாரும் வரலன்னு சொன்னார். 10 ஆண்டுகளாக இந்த வழக்கு மேல்முறையீட்டிலே இருக்கிறது. இவங்க 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருக்கிறார்கள். இதுவரை அந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன செய்தார்கள்? இவர்களிடம் ஆதாரம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, 2G வழக்கிலே ராஜா மீது என்ன குற்றச்சாட்டை வைத்தார்களோ, என்ன தவறு செய்தார் ராஜா என்று சொன்னார்களோ, அதே தவறை 5G ஒளி அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பாஜக செய்திருக்கிறது. இப்போ ராஜா கோர்ட்டுக்கு போனார்னா 5G பாஜக அரசு இப்போ சமீபத்தில் அவங்க கொடுத்தாங்களே, அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல போகிறார். அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க நீதிமன்றம் போகாமல் இருக்காங்க. ஏன்னா ராஜா தப்பு செய்யலை. அந்த கொள்கை முதலில் வருவதற்கு முன்னுரிமை என்கிற கொள்கையை வகுத்தது வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு தான் வகுத்தது. அதைத்தான் ராஜா பின்பற்றினாங்க. யார் முதலில் வந்தார்களோ அவர்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு. இப்பொழுது அது கூட இல்லாமல் அதானி, இதுவரை தொலைத்தொடர்பு துறையிலே இல்லாத அதானிக்கு முதல் முறையாக 5G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அம்பானி இருந்தார், ரிலையன்ஸ் நிறுவனம் இருந்தது, அதானி இல்லை. அவர் விமான நிலையம் துறைமுகம் எப்படி தான் அவர் அரசாங்க சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இப்பொழுது தொலைத்தொடர்பு துறையில் அதானிக்கு 5G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. முன் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்திற்கு எந்த அடிப்படையில் செய்தார்கள்? இந்த 2G வழக்கு இவங்க பேசுகிறாங்கல்ல, இது கோர்ட்டுக்கு போகும்போது 5G வழக்கை பேசுகிறதுக்கு ராஜா ரெடி ஆகிட்டார். இல்லை, அவர் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கு. அது அது எதையாச்சும் ஒன்று, அதாவது சிபிஐக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? தமிழ்நாடு காவல்துறை சிபிஐக்கு என்ன செய்ய முடியும்? எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும்? அந்த வழக்கின் முழுமையாக விசாரணை செய்து ராஜாவை சிறையில் அடைத்து இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பு தவறு என்றால் தான் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு தவறு என்று மேல்முறையீடு செய்தவர்களே இதுவரை அந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு முடியவில்லை. அதனால தான் அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்றத்தில். அதை எடுத்து சொல்லும்பொழுது இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே? அதை எடுப்பதற்கே அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது. காரணம், அந்த வழக்கில் ஒன்றுமில்லை என்று அவர்களுக்கு தெரியும். இங்கே அரசியல் செய்வதற்காக அண்ணாமலை இதை பேசுகிறார். ஃபைல் 3, ஃபைல் 4லாம் சொன்னார்ல, இதெல்லாம் இப்போ நான் வந்து ராஜா கிட்டே சொல்ல போகிறேன். இந்த ஃபைலெல்லாம் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் கொடுக்க சொல்ல, அண்ணாமலை வந்து சாட்சியாக சொல்ல சொல்லுன்னு சொல்ல. ஏன் உங்கள் தரப்புலேருந்து எந்த அவங்க ஏன் அவதூறு வழக்கு எதுவும் போடலை அவங்க மேலே? தேவையில்லை. அவருக்கு அவர் மேலே அவதூறு வழக்கு போடணும்னா 10,115 வழக்கு போடணும். குத்து மதிப்பாக கணக்கு சொல்கிறேன். அவர் பேசுகிறது எல்லாமே பொய்யும் அவதூறு தான். இல்லை, மானநஷ்ட வழக்கு போட போகிறோம்லாம் முதல்ல சொன்னாங்க. இப்போ யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. இல்லை, இவருடைய உளறல்கள் மக்களிடம் எப்படி எடுபடும்? அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட பணம் ஒரு பயம் இருக்குது. ஒரு வேளை வழக்கு போட்டோம்னா ஒரு பயமும் இல்லை. எதையும் தந்திக்க தயாராக இருக்கிறது திமுக. அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, பேசுகிறாங்க நம்மள. இது தவறு, சட்டப்படி தவறு என்றால் நீதிமன்றம் அவர்கள் சொல்ல வேண்டியது தான். இந்தியா கூட்டணி ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் நிதிஷ்குமார் இப்போ வெளியில் வந்துட்டு திரும்பியும் பிஜேபியோட இணைஞ்சிட்டாரு. மம்தா அவர்கள் தனியாக செயல்படுறாங்க, காங்கிரஸுக்கு இடம் ஒதுக்க முடியாதுன்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இடத்துல அவர் தனியாக தான் நிற்க போகிறாரு. இப்படி ஆரம்பமே பல சிக்கல்கள் இருக்கிறது. எப்படி உங்களால் ஒரு வலுவான ஒரு பிஜேபி எதிர்த்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது? அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம். இப்போ என்ன, நிதிஷ்குமார் உள்ள வந்து மிகப்பெரிய சர்க்கிள் இல்லையா? நிதிஷ்குமாருக்கு வந்து இப்போ அவருடைய பயம் அந்த மாநிலம் சார்ந்த விஷயமாக அதை நான் பார்க்குறேன். அவருக்கு லாலு பிரதமர் வேட்பாளராக தன்னை அறிவிக்கலை அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மன வருத்தமும். அவருக்கு வந்து இல்லைன்னா இங்கே லாலுவுக்கான செல்வாக்கு கூடிக்கொண்டே போகிறது என்பதால் அவர் அஞ்சப்படுகிறார். வேற ஒன்றும் இல்லை. அந்த ஊரில் இப்போ அதிமுக நீங்கள் இருக்கிற மாதிரி அங்கே லாலுவும் ரெண்டு கட்சிகளும். அதனால் அவர் வந்து இந்த அவருடைய நிலைப்பாட்டில் இந்த பாட்டது கொண்டு வரல, லாலு ஒரு செல்வாக்கு கூடிவிடும் என்பது அவர் அஞ்சுகிறார். அல்லது பாஜக எந்த வகை எத்தகைய அழுத்தத்தை அவர் மீது வைத்திருக்கிறது என்றும் தெரியவில்லை.
ஏனென்றால் இரண்டு முறை அவர் கூட்டணியை மாற்றியிருக்கிறார். இரண்டு முறையும் மீண்டும் அங்கேயே சென்றிருக்கிறார்கள். இல்லை, அதைதான் அதை இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் மிச்சவர்கள் உணரலையா முன்பே? இவர் ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒருத்தர் மேல நிலவர் வந்து இந்த முதல் கூட்டத்தை ஆர்வத்தோடு பாட்னாவில் அவர் தான் ஆரம்பித்தார். இல்லை, பாட்னாவில் கூட்டினார், அவர் தான் கூட்டினார். நாங்கள்லாம் ஒத்து ஒன்றாக இருந்ததுனால அவர் அங்கேயே கூட்டினார். இப்பொழுது அவர் அஞ்சு அதை இந்த திரும்ப பெறுகிறார். அவ்வளோதான். அதில் வந்து அவர் நிதிஷ்குமார் வந்து ஒரு ஒரு உறுதியான தலைவர் என்கிற நிலையிலிருந்து ஒழுங்கு விட்டார் என்பதை தாண்டி அதில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர் எதற்காக பயப்படுகிறார்? பாஜக அவரை அச்சுறுத்துகிறதா, அல்லது உள்ளூர் அரசியலிலே லாலு செல்வாக்கு கூடியிருக்கிறது கண்டு அவர் அஞ்சுகிறாரா என்று தெரியும். தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் இந்தியா கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பற்றி உங்களுடைய பல்வேறு கேள்விகள் மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்களுக்கு நன்றி தெரிவித்து